வெல்கம் டு லிட்டில் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம லிட்டில் நெஸ்ட்டில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் பீனட் புட்டிங் எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பீனட்ஸை ஒரு குவார்ட்டர் கப் எடுத்துகிட்டு மிக்சியில் இது மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி டெக்ஸ்சரில் அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாக்லேட் புட்டிங்லாம் ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ அதுக்கு வாழைப்பழம் நறுக்கி வச்ச வாழைப்பழத்தை இந்த மாதிரி உள்ளே போட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்ச இதில் போட்டு மிக்சர் போட்டுக்கலாம். அதுக்கு நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிக்கிறோம். நாட்டு சக்கரை எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா, நம்ம போடுற கொக்கோ பவுடரில் சுத்தமாக சுகர் கிடையாது. ஸோ அதுக்காக இனிப்புக்காக இந்த இதை போட்டு இப்படி அரைச்சிடலாம். அரைச்ச பிறகு இந்த பக்குவத்தில் வந்துடும். இந்த இந்த க்ரீமி இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். உருட்டி நம்ம இப்போதைக்கு உருட்டி வைக்கிறோம். ஸோ செட் ஆகிறதுக்காக நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம இஷ்டம். பட் இப்போதைக்கு நாங்கள் உருண்டையாக உருட்டி வச்சுருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் பீனட்டு மிஞ்சிருக்க பீனட்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி சென்டரில் இப்படி பதிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் புட்டிங் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி எல்லா பீசஸ்லேயும் பதிச்சு வச்சுருக்கோம். ஸோ எப்பயும் சாக்லேட்டோட கொஞ்சம் காஃபி இருந்தால் இன்னமும் கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் காஃபி போடுறையும் அப்படி இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிடலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா செட் ஆயிடும். அது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ண வந்து எங்களுக்கு அந்த மாதிரி காஃபி பவுடர் அதில் சேர்த்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக. ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காஃபி பவுடர் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி.